ஹலோ மைடியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2025 இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுது. அதில் சிஎஸ்கே டார்கெட் பண்ணுற ஒரு சில பிளேயர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நிதிஷ் ராணா வர்ற ஐபிஎல் 2025 ஆக்ஷனில் கண்டிப்பாக நல்ல விலைக்கு போவார். நிறைய டீம்ஸ் வந்து அவரை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவரை ஏன் சென்னை ட்ரை பண்ணுவாங்க அண்ட் அப்படி என்ன பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குங்கிறத இந்த வீடியோல பேசலாம். நிதிஷ் ராணா அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு மிடில் ஆர்டர் பேட்டர், அட் தி சேம் டைம் நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் ஃபார்மர் கேப்டனாகவும் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆருக்காக அவர் இருந்திருக்காரு. ஓகே, ராணா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலையபிள் பிளேயர் அப்படிங்கறத நிறைய டைம் ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய ரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டர் பிரஷர்ல கூட அவர் வந்து அடிச்சு அவரோட எபிலிட்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா காமிச்சிருக்காரு. அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் மேட்ச் சுச்சுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூபிள் அசெட்டாகவும் கேகேஆருக்காக ரொம்ப வருஷமா அவர் இருந்துகிட்டு தான் இருக்காரு. ஓகே, நவ சிஎஸ்கே ஏன் ராணா மேல கண்ணு வைப்பாங்க அப்படினா, சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து இந்த சீனியர் பிளேயர்ஸ் அப்படிங்கற அந்த ஒரு கோட்டாக்குள்ள எப்பவுமே அவங்க வந்து இருந்துக பாப்பாங்க. ஏனா ஒரு டீமை எடுத்து அந்த டீம் ப்ளே ஆஃப் போற மாதிரி எடுத்துறணும் அப்படிங்கறத சிஎஸ்கேவோட ஒரு தலையாய மந்திரமாவே இருக்கு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெய்னர், நல்ல ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒருத்தர், ஒரு மிடில் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டர், அட் தி சேம் டைம் ஒரு இந்தியன் பேட்டர், வயசு 30க்கு மேல ஆயிருச்சு அப்படிங்கறப்போ கண்டிப்பா சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ராணா மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த 50 ராயுடு போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ண இப்ப வரைக்குமே பிளேயர் லாஸ்ட் சீசனுமே கரெக்டா கிடைக்கல. சோ எனக்கு தெரிஞ்சு நிதிஷ் ராணா அந்த இடத்த அந்த மிடில் ஆர்டர் பொசிஷனை வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே நேரத்துல வந்து ராணா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2500 ஐபிஎல் ரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு 140 கிட்ட வந்து இருக்கு. ஓகே, அதே நேரத்துல நம்ம மறக்க கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவரால் ஆஃப் ஸ்பின் போட முடியும். அது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு வெப்பன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சேப்பாக் மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவே சூட் ஆகும். ஓகே, அதே நேரத்தில் ஒரு லைன் அப் நீங்க நினைச்சு பாருங்க, ருத்ரா ஜெய்க்வாட் டெவான் கான்வே மேல ஓபன் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒன் டவுன்ல கூட நிதிஷ் ராணா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அனுப்பி விடலாம். இல்ல அங்க வேற ஏதாவது பிளேயர் அனுப்பிட்டு அடுத்த டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணாவை நீங்க அனுப்பி விடலாம். ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாடையே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா ஆக்குற ஒரு பிளேயரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதே நேரத்தில் நல்ல ஒரு டெப்த் கிடைக்கும் அந்த ஸ்குவாட்ல, பிளெக்சிபிலிட்டியாவும் அவர் யூஸ் ஆவார் அந்த பேட்டிங் ஆர்டர்ல அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மேட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த ஒரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, எவ்வளவு வரைக்கும் நிதிஷ் ராணாவுக்கு போவாங்க? ஏன்னா அவர் சீப்பா கிடைக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்ட் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் அப்படிங்கிறதுனால அந்த பிட்டிங் வார் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 crore அப்படிங்கிறது சிஎஸ்கே மேபி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு இந்தியன் பேட்டருக்கு அந்த மிடில் ஆர்டர் ஆப்ஷன்ல அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ அதனால அவ்வளோ வரைக்கும் போறதுக்கு நிறையவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்கு. சோ சிஎஸ்கே ஃபேன்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நிதிஷ் ராணா ஃபார் சிஎஸ்கே எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும், அந்த மிடில் ஆர்டர் அவர் எப்படி ஹோல்ட் பண்ணுவாரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி கேகேஆர்ல அவர் கேப்டனாலாம் இருந்துகிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா பிட்டிங் வார் இருக்கும். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு நியூஸ் வந்துச்சு, நிதிஷ் ராணாவை மறுபடியும் கேகேஆர் எடுத்து கேப்டன் ஆக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. சோ ஒரு நிதிஷ் ராணா மாதிரி பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்தா அந்த கண்டிஷனுக்கு ஏத்த பிளேயர் அவரு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகி விளையாடுவார் அப்படிங்கிற எல்லா உங்களோட பதிலையும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வேற எந்த பிளேயரை சிஎஸ்கே டார்கெட் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அதை பத்தி கூட நம்ம ஒரு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக் பண்ணி போடலாம். சோ என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணா ஃபார் சிஎஸ்கே நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே சூப்பரான ஒரு மேட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிதிஷ் ராணாவை ஒரு பெர்ஃபெக்டா யூஸ் பண்ற ஒரு திறமை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரும் ரொம்ப காலமா அந்த சென்னை சாரி அந்த இந்தியன் டீமோட கதவை உடைக்கிறதுக்காக ரெட்டியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இடையில ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, அதுவும் ஏதோ ஒரு ஆர்டர்ல எங்கேயோ இறக்கி விட்டாங்க. பட் ஆனால் அவர்லாம் கண்டிப்பாக பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் தான். அண்ட் டெல்லியை சேர்ந்த ஒருத்தர், ஸோ டெல்லியும் பிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அனந்தன் பேஃப்ரம், திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.